வெல்கம் டு ப்ராரா கிரியேட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் நாம் ஜிகே அதாவது ரிடீல்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் நாடுகளையும் அதன் சிறப்பையும் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கொடியை கொண்ட நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அது டென்மார்க் செகண்ட் பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உலகிலேயே இறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்ச நாடு இருக்குன்னா அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா குவைத் அடுத்ததாக கோடை காலத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடும் நாடு எல்லா நாடுமே குளிர்காலத்தில் தான் கொண்டாடும் ஆனால் இது மட்டும் கோடை காலத்தில் கொண்டாடுது அந்த நாடு என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஆஸ்திரியா அதுதான் கோடை காலத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடும் அடுத்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சர்வதேச நேரம் கொண்ட நாடு அதாவது டைம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போல் அது என்னென்னா ரஷ்யா அடுத்து பார்த்தீங்கன்னா விமானத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போரில் பயன்படுத்திய நாடு என்னென்னு பார்க்கலாம் அது என்னென்னா இத்தாலி இத்தாலி தான் விமானத்தை ஃபஸ்ட்டு போரில் பயன்படுத்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா விண்வெளியிலே வைரம் தயாரித்த நாடு அதாவது ஃபஸ்ட்டு விண்வெளியில் வைரம் தயாரித்த நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம ஜப்பான் அடுத்தது பார்த்திங்கன்னா பாலைவனமே இல்லாத ஒரு கண்டம் எல்லா கண்டத்துலேயும் பாலைவனங்கள் இருக்குது ஆனால் இந்த கண்டத்தில் மட்டும் இல்லை அது என்னென்னு பார்த்திங்கன்னா யூரோப் கண்டம் ஐரோப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா சயாம்ங்கிறது எந்த நாட்டோட முன்னாடி வச்ச பேருன்னு பார்த்திங்கன்னா அது தாய்லாந்து தாய்லாந்தோட ஃபஸ்ட்டு பேர் தான் சயாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடல்களின் எஜமானி என்று அழைக்கப்படும் நாடு இந்த நாடு என்னன்னு இப்போ பார்க்கலாம் இங்கிலாந்து இங்கிலாந்து தான் கடல்களின் எஜமானி என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக உலகிலேயே ரொம்ப அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்கிற நாடு மற்ற நாட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க அதிகமாக இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தா இந்தோனேஷியா தான் இஸ்லாமியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கூட இல்லாத வளைகுடா நாடு அது என்னென்னு பார்த்திங்கன்னா பக்ரைன் இதில் ஒரு நதி கூட கிடையாது அடுத்ததை பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை பயன்படுத்தும் நாடு இப்போது அணுசக்தியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிகமாக பயன்படுத்துகிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற முகப்பவுடரை கண்டுபிடிச்ச நாடு என்னென்னு பார்க்கலாம் இத்தாலி தான் நாம் யூஸ் பண்ணுற முக பவுடரை கண்டுபிடிச்சிது அடுத்தது பார்த்திங்கன்னா வாலிபர் தினத்தை கொண்டாடும் நாடு வாலிபர் தினமும் ஸ்பெஷலாக கொண்டாடுற ஒரு நாடு அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதன் முதல்ல அணுகுண்டு லிட்டில் பாய் அதுக்கு பேர் அந்த அணுகுண்டை வீசின வீசப்பட்ட நாடு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மியான்மர் என பெயர் மாற்றப்பட்ட நாடு அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வேறு பேர் இருந்துச்சு இப்போ மியான்மார்னு இருக்குது அது பர்மா பர்மாங்கிற நாட்டை தான் மியான்மார்னு மாற்றிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உலகிலேயே பால் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு முதலிடம் வகிக்கும் நாடு என்னன்னு பார்க்கலாம் அது என்னென்னா நம்ம இந்தியா இந்தியா தான் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அடுத்து தான் சாக்கடல் எந்த நாட்டில் இருக்குது இந்த கடலில் இறங்குனா மிறந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கடல் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டில் தான் சாக்கடல் கடல் இருக்குது கடைசியாக நம்ம பார்க்குறது ரிப்பன் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ரிப்பன் நிவீச்சு உள்ள நாடு கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவில் தான் ரிப்பன் நேவீச்சு இருக்குது ஓகே நம்ம இதில் இருபது ஜிகேவுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் ப்ராடக்ட் க்ரியேட்டிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் எல்லாம் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ப்ரௌசிங் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க எங்களோட மற்ற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்